வாரத்தில் நாம் வாசித்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20-24 முடிய பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வார வாரம் எங்கள் மத்தியில் பலமாக இறங்கி வந்து எங்களை அற்புதமான விதத்தில் உயிர்ப்பிக்கிறீர். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு கொடுத்து எங்கள் கண்களை திறக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மனதை புதிதாக்குகிறீர். புது ரசத்தை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தந்து எங்களை உமக்குள்ள புத்துயிரடைய செய்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க, அந்த ஜீவனால் பலப்பட எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. ஆன்லைனில் எங்களோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இணைந்து இந்த வாரத்தை இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைகிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தினத்தில் எங்கள் எல்லாரோடும் நீர் பேசுவீராக. வழக்கமாக எங்களோடு இடைபடுகிற தேவன், இந்த மாலை வேலையிலையும் உங்களுடைய பலத்த அசைவாடுதல, உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஆவியில் அனுபவிக்க குணப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சோ காலையில் ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து எங்களிடத்தில் பேசினார். ஆனால் காலையில் தான் அந்த வார்த்தை உருவாக ஆரம்பித்ததுனால மத்தியானம் அதை உட்காந்து நிதானமாக திரும்பவும் கேட்டு மத்தியானத்தில் தியானித்த பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு கதம்பமாக என்னோட பேசினார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? பலனாக இருக்கா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமூகத்தில் உட்காந்துருக்கிறதுல? ஹல்லேலூயா. இந்த தருணத்தை தேவன் என்னோடு பேசுகிற, என்னோடு இடைபடுகிற இந்த உன்னதமான நேரத்தை வாஞ்சிக்கிற இருதயம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தேவன் என்னோடு பேசுகிறத கேட்குறதுல நான் அவ்வளவு ஏக்கமாக இருக்கிறேன், அவ்வளோ வாஞ்சியோடு நான் வந்திருக்கிறேன், அவ்வளோ தாகமாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியம் உங்களுக்குள்ள காணப்படும்னா முழு செய்தியையும் ஒன்று விடாமல் உள்வாங்குவீங்க. ஆமான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு செய்தின்னு சொல்கிறத விட எனக்கு இன்னைக்கு ஒரு கதம்ப மாதிரி இருக்குது. செய்திக்குள்ளே செய்தின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஆண்டவை பின்னி 15-2-3 காரியங்களை நம்மளோடு என்னோட பேசுனதை நான் தெளிவாக ஆவியில் நான் உணர முடிஞ்சு. ஹல்லேலூயா. மெயினாக இந்த ஈவினிங்கில் நாம் டீல் பண்ண போகிற காரியம், ஆவியானவர் நம்மளோடு இடைபட போகிற காரியம், தேவனுக்காக நாம் காண்பிக்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை நிமித்தம் நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானம், அப்படிப்பட்ட தீர்மானங்களை தேவன் எப்படி கனம் பண்ணுகிறார், சில மனுஷங்களோட வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தயவு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சில முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆகாயத்தை அடிக்கிற மாதிரி சிலம்பம் என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. சில தேவன் வழிமுறைகளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த முறைப்படி நான் யுத்தம் செய்கிற பொழுது நிச்சயமாக நான் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2+2=4 எப்படி உண்மையோ, இதே போல் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நான் வைராக்கியமாக நிற்கிறப்ப, தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நான் சில தீர்மானங்களை எடுக்கிறப்ப, அந்த தீர்மானங்களை கனம் பண்ணும்படி கர்த்தர் நிச்சயமாக இறங்கி வருவார். அப்பொழுது எனக்கும் என்னை சுற்றிலும் இருக்கிற ஆட்களுக்கு இடையில் தெளிவாக உணரக்கூடிய அறியக்கூடிய வித்தியாசங்கள் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த வித்தியாசம் ஒரு செய்தியை சொல்லும் இந்த சந்ததிக்கு, இந்த மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த மகனோட இந்த மகளோட கர்த்தர் என்ன செய்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இஷ்டப்படி வாழ்ந்தவர் இல்லை, அவரை குறித்த பிதாவின் சித்தப்படி வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ நம்ம இஷ்டப்படி நம்மளால் வாழ முடியுதா? முடியலைன்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம், கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் என்னால் என்னுடைய இஷ்டப்படி இந்த நாட்களில் வாழ முடியலன்னா, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நான் தெளிவாக நான் என்ன பண்ணிட்டேன், அறிஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நடந்தாலும் அசைஞ்சாலும் பேசினாலும் என்ன செஞ்சாலும் சரி, அது அவரை குறித்த பிதாவினுடைய சித்தத்தின் விளைவு தான் அது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி 100% தன்னுடைய வாழ்க்கையில் தம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை முற்றிலுமாக சார்ந்து வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்த அற்புத சாட்சி என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றணுங்கிறதுக்காக அவரது அடிச்சுவடுகளை எனக்கு மாதிரியா வைத்து போனவர் என் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. போனவர நான் சொன்னேன், ஒரு கிரேக்கன் அவரை பார்க்கணும்னு வந்தப்ப அவர் அவனுக்கு முன்னாடி போய் தம்மை காண்பிக்கவில்லை. அவர் எதை காண்பிக்க விரும்பினார்? பிதாவினுடைய மகிமை. என்னை யாரும் பார்க்க வேண்டாம், எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற பிதாவின் மகிமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்மளை யாராவது பார்த்தா கூட நான் தெரியக்கூடாது, என்னை மூடி இருக்கிற தேவனுடைய மகிமை தெரியணும். ஆமென்னு சொல்லுங்களேன். அவருடைய என்ன ஏக்கம் எல்லாமே பிதாவினுடைய மகிமை. ஆமென்னு சொல்லுங்களேன். தேவனுடைய மிகுந்த பலனை, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலன், வெறும் பலன் இல்லை, என்ன பலன், மிகுந்த பலனை கொடுக்கும். அலையலோயா. அப்ப இந்த மிகுந்த பலன் எப்படி வந்துச்சு? சும்மா வந்துச்சா? விதை டப்பால் இருக்கிறப்ப தானா மிகுந்த பலன் வந்துச்சா? இல்ல. அது எதுக்காக அந்த விதையை தேவன் படைத்தாரோ அந்த நோக்கத்தின்படி அந்த விதை விழுந்து மடிந்த பொழுது விளைவு மகத்தானதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. சில விளைவுகளை பார்க்கணும்னா அதுக்கு விதைக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த மிகுந்த பலன்கிறது தேவனுடைய ஆரம்பம், தேவன் நமக்காக செய்கிற மகத்தான கிரியைகள். ஹல்லேலூயா. இதை செய்யணும்னா அந்த கோதுமை மணி தான் நிலத்தில் விழுந்து மடிய வேண்டிய அவசியத்தை அது நன்கு என்ன செய்திருந்தது, அறிந்திருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இது ஒரு தீர்மானம், ஒரு விதை எடுத்தே ஆக வேண்டிய தீர்மானம், விதைகளுக்கே உரிய தீர்மானம். இந்த தீர்மானம் தான் விதைகளின் அலங்காரம், விதைகளின் அடையாளம். ஹல்லேலூயா. விதைன உடனே நமக்கு பளிச்சுன்னு மனசுல வர்றது என்னது? வறுத்து திங்கிறதா இல்ல விதைக்கிறதா? விதைக்கிறது. ஹல்லேலூயா. விதை பிறந்ததே மடிகிறதுக்காக. ஹல்லேலூயா. அப்ப விதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற மிகுந்த பலன் வெளியில வரணும்னா, தட் சீட் ஹாஸ் டு டை. அது என்ன செய்தாக வேண்டும்? நிலத்தில் விழுந்து மடிந்தாக வேண்டும். தீர்மானம் எப்பொழுதுமே நம்முடையது, ஆனா தயவு தேவனுடையது. ஹல்லேலூயா. நாம தேவனுக்காக தீர்மானங்களை எடுத்து அதுல தேவனுக்கு எடுத்த காரியத்துல வைராக்கியமா இருந்து நான் சில தீர்மானங்களை எடுத்து அதுல உறுதியா இருக்கிறப்ப அதனுடைய விளைவு தேவனுடைய இரக்கத்துல தேவனுடைய தயவுல போய் முடியும். ரெண்டு காரியம் நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு உங்க சிந்தனைகளை செதற விடாம கூர்ந்து கவனிங்க. ரெண்டு காரியம், ஒண்ணு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்க மேலையும் என் மேலையும் வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறதுனால நீங்களும் நானும் இந்த நாட்களில் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளுக்கு அளவே இல்லை. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் காணப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு பிறகு இருக்கிறது தேவன் என் மேல வச்ச அன்பா. ஹல்லேலூயா. இப்ப நன்மைகள்ல ரெண்டு விதம், ஒன்னு நான் உண்மையா இருக்கிறேன் இல்லையோ, அவர் என் விஷயத்தில் எப்படி இருக்கிறார், உண்மையா இருக்கிறார், அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. அப்ப தேவன் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுகிற நன்மைகளை குறித்து சாட்சி சொல்ல அநேகரால முடியும். ஆனா இன்னைக்கு கேள்வி என்னன்னா, தேவனுக்காக தேவன் மீது வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறது நிமித்தம் நீங்களும் நானும் பெற்ற நன்மைகளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், மன்னிக்கணும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின பொழுது ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச அவங்களால வயசான பிறகு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. 99 வயசுல வந்து ஆண்டவர் பேசுறார், ஐயா உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்க போறேன், அவனுக்கு பேர் என்னது? ஈசாக்குன்னு பேரு. ஆனா ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறார்? நகைக்கிறார். சாராளை பார்த்து சொல்றாரு, ஒரு பிராண உற்பவ காலத்துல நீ ஒரு குமாரன் என்ன பண்ணிட்டு இருப்ப, அணைச்சிக்கிட்டு இருப்பேன். அவளை என்ன பண்றா? கூடார மறைவில் நின்னு நகைக்கிறா. நான் சொன்னதை விசுவாசியாம நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சீங்க இல்ல, அதனால உங்களுக்கு நான் குழந்தைய தரமாட்டேன்னு சொன்னாரா? ஈசாக்கு எப்படி பிறந்தான் அப்படின்னா, தேவன் அவங்க மேல வச்சிருந்த ஆபிரகாம குறிச்ச தேவ திட்டம், தேவ நோக்கம். ஹல்லேலூயா. இதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதோ ஏற்றுக்கொள்ள முடியலையோ, நான் அவனை என்ன செய்ய போறேன்? பிளஸ் பண்ண போறேன். ஹல்லேலூயா. ஒரு மகனை தருவேன்னு சொன்ன போய் நம்ப முடியல, மகன் பிறந்த பிறகும் அதை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சிரிச்சாங்க, பிறந்த பிறகும் சிரிச்சாங்க. ஹல்லேலூயா. சாராள் ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் காண்பித்த வைராக்கியத்தின் விளைவு. ஹல்லேலூயா. நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னேன், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னேன், அதை கிரகிக்க உன்னால முடியுதோ முடியலையோ, surely I am going to bless you. ஹல்லேலூயா. நான் உன்னை கண்டிப்பா என்ன செய்வேன், ஒரு குழந்தையை குடிச்சு ஆசீர்வதி.
ஆனா மோரிய மலைங்கிறது அது கம்ப்ளீட்டா வேற. அங்க வெளிப்பட்டது தேவன் ஆபிரகாமுக்காக காண்பித்த வைராக்கிய வாஞ்சை இல்ல. ஆபிரகாம் தன் தேவனுக்காக காண்பித்த வைராக்கிய வாஞ்சை. உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் உன் புத்திரனும் ஆகிய ஈசாக்க அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் மகனா தேவனான் வர்றப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். தேவனுக்காக மோரியா மலையில ஆபிரகாம் காண்பித்த வைராக்கியம் பெருசு. அங்க வந்து ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். தமக்காக மோரியா மலையில ஆபிரகாம் காண்பித்த வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணினாரா? அண்ணனார் எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தன முடிவுல கிட்டத்தட்ட 600,000 புருஷர் வெளியில வந்தாங்களே, தேவனுக்கு உண்மையா இருந்ததுனாலே வெளியில வந்தாங்க. தேவன் அவர்கள் பேர்ல எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். அப்ப அந்த ஜனம் பெற்ற விடுதலை தேவன் அந்த ஜனத்துக்காக காண்பித்த வைராக்கியத்தின் விளைவு. வனாந்தரத்துல மன்னா பொழியுது, அவங்க உண்மையா இருந்ததுனாலயே மன்னா பொழிஞ்சிச்சு. அவன் முறுமுறுத்தான், தேவன் உண்மையா இருந்தார். தேவனுக்கு எடுத்த காரியத்தில் அவன் எப்படி இல்ல, உண்மையா இல்ல. ஆனாலும் மன்னா என்ன செய்தது? பொழிந்தது. கசந்த மாறா மதுரமானது தேவன் அவர்களுக்காக காண்பித்த வைராக்கியத்தின் விளைவு. காடைகளை கொண்டு அவர்களை போஷிச்சது தேவனுக்காக அவங்க காண்பிச்ச வைராக்கியத்தினால இல்ல. அவன் ஜோம் பண்ணி வாங்கல, முறுமுறுத்து வாங்கினா. அவன் தேவனை துதிச்சு நன்மைகளை பெறல, தேவனுக்கு விரோதமா புலம்பி தேவன் மேல இருக்கிற தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி நன்மைகளை பெற்றுக்கொள்ளல, தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணி, தேவனுக்கு விரோதமா முரட்டாட்டம் பண்ணி ஏராளமான நன்மைகளை பெற்றாங்க. அவங்க உண்மையா இல்ல, தேவன் அவர்களுக்கு எடுத்த காரியத்துல இருந்தார். ஒவ்வொரு நாளும் பெய்த மன்னா என்ன சொல்லுச்சு? தேவன் அவங்க மேல வைராக்கியமா இருக்கிறார். கர்த்தர் அவங்களை என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆனா கானான் தேசத்துல பிரவேசிச்சானே காலேபும் ஜோஷுவாவும், அவங்க ரெண்டு பேரும் தேவனுக்காக காண்பிச்ச வைராக்கியம் பெருசு. 600,000 பேரும் தேவன் அவர்களுக்காக காண்பிச்ச வைராக்கியத்தினால வந்த நன்மைகளை பார்த்தான். ஆனா யோசுவாவும் காலேபும் அதை மட்டும் பார்க்கல, அதோட சேர்த்து தேவனுக்காக அவர்கள் காண்பித்த வைராக்கியத்தின் விளைவை அவர்கள் கண்கள் என்ன செய்தது? கண்டது. தேசத்தின் பலன்ல பங்கடைஞ்சாங்களா? ஆமென் சொல்லுங்க. தெரியுதா, ரெண்டு ஆசீர்வாதம் சொல்றேன். ஒரு ஆசீர்வாதம், தேவன் எனக்கு எடுத்த காரியத்துல வைராக்கியமா இருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? நான் தேவனுக்கு எடுத்த காரியத்துல நான் வைராக்கியமா இருந்ததுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. தானியேலும் அவனுடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா செய்வித்த பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவர் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி. ஹல்லேலூயா. முதல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார்னு சொன்னாங்க. அப்படியே தப்புவிக்க வரலைனாலும் நீ செஞ்ச சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். டேய், இதை நீ செய்ய மறுத்தேன்னா உன்ன தூக்கி நாங்க எங்க போட்டுருவோம், எரிகிற அக்னி ஜுவாலையில போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டப்பட்ட பொழுதும் பின்வாங்கல. தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனை மிரட்ட முடியாது. ஒருத்தன் ஒரு மிரட்டல கேட்டு பயப்படுறானா, அவன் தேவனுக்கு எடுத்த காரியத்துல எப்படி இல்ல, வைராக்கியம் இல்ல. என்ன பண்ணாங்க? தூக்கி எரிகிற அக்னி ஜுவாலையில போட்டாங்க. நடந்தது என்ன? அவங்க தேவனுக்காக வைராக்கியம் காண்பிச்சதுனால அந்த வைராக்கியத்தை கனம் பண்ணும்படியாக எரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ள தேவன் இறங்கி வந்தார். எவனாவது
ராஜாவை தவிர வேற யார்ட்டுமே ஜோம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனா தானியேல் அந்த தீர்மானம் எழுதப்பட்ட பிறகும் தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே அந்தி சந்தி மத்தியான வேலையில தேவனை நோக்கி என்ன செய்கிறான், ஜோம் பண்றான். இத செஞ்சா சிக்கல் வரும்னு தெரியும், ஆனாலும் தானியேல் தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருந்தான். தானியேல் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் எப்படி இருக்கிறாரு, வைராக்கியமா நிற்கிறார். ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். கத்த சிங்கக்கு பேர் இறங்கி வந்து சிங்கங்களோட வாய கட்டினாரா? அது தேவன் தானியேல் மேல வச்ச வைராக்கியமா, தானியேல் தேவன் மேல காண்பிச்ச வைராக்கியமா? இதான் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இத்தனை சாட்சியின் மூலமா தேவன் என்னிடத்துல அழுத்தமா பதிவு செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை. இதே போல எதற்காகவும் எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவும் என்ன விட்டு கொடுக்காம இருந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில எத்தனைன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என் விஷயத்துல உண்மையா இருக்கிறது போல உங்க விஷயத்துல நானும் உண்மையா இருக்க எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. எந்த இடத்துல ஏன் சார்பா நீங்க நிற்க தவறுனதே இல்லை, அதே போல எல்லா இடத்துலயும் உங்க சார்பா நானும் நிக்க விரும்புறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வாஞ்சி இருந்தா போதும் தேவன் நிக்க வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு சாட்சியம் வாழ்க்கையில காணப்படணும். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த நாட்கள் ஒரு சாட்சி இருக்கு, இன்னொரு சாட்சி அநேக இடத்துல இல்லை. எனக்காக தேவன் வைராக்கியமா நின்னதை குறிச்சு நான் சாட்சி கொடுக்க முடியும், தேவனுக்காக நான் வைராக்கியமா நின்னதை குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? யோசுவாவை குறிச்சு, காலேபை குறிச்சு எனக்கு சாட்சி கொடுத்தாரு, என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த படினா, காலேபை குறிச்சு தேவன் கொடுத்த சாட்சி. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். மோசே குறித்து தேவன் கொடுத்த சாட்சி. ஹல்லேலூயா. தீர்மானங்களை நீங்களும் நானும் தான் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. தீர்மானங்கள் கொடுக்கப்படுவதில்லை, அவைகளை நீங்களும் நானும் தான் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப யாரால தீர்மானத்தை எடுக்க முடியும்னா, தேவனுக்கு எடுத்த காரியத்துல வைராக்கியமா இருக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவனுடைய சார்பா நின்று தீர்மானங்களை எடுக்க முடியும். எல்லாரும் தீர்மானம் எடுக்க முடியாது. யாருக்கெல்லாம் தேவனுக்கு எடுத்த காரியத்துல தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருக்கோ, அவன் அழுத்தம் திருத்தமா சில தீர்மானம் என்ன செய்வான், எடுப்பான். தானியேலுக்கு சும்மா கடமைக்காக தேவன் ஆராதிச்ச மனுஷன் இல்ல. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னாடி நடக்கிற காரியம் பாருங்க, தானியேல் 1:8-9 முடிவுள்ள வசனங்கள்ல, தானியேல் 1:8-9 முடிவுள்ள வசனங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ரெண்டு காரியம், 8 தானியேல் எடுத்த தீர்மானம், 9 தேவன் பாராட்டின தயவு இரக்கம். ஹல்லேலூயா. தீர்மானத்தை யார் எடுத்தா? தானியேல்.
தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செஞ்சது யாரு? தேவன். தேவன் வசனம் தெளிவா இருக்கா? பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். செய்தார். ஹல்லேலூயா. யார் செஞ்சா? தேவன். தீர்மானத்தை யார் எடுக்கணும்? நான் தான். தீர்மானம் கொடுக்கப்படுவது இல்லை. யார் தீர்மானம் எடுக்க முடியும்? யாரெல்லாம் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? தீர்மானங்களை எடுப்பாங்க. அடுத்து எதுக்காக நான் தீர்மானம் எடுக்கணும்? நான் தீட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக தீர்மானம். ஹல்லேலூயா. தீர்மானம் நம்மளை திடப்படுத்தும். தீர்மானம் இல்லைன்னா தீட்டுப்பட்டுருவேன். தொடக்கூடாதுன்னா தொற்றக்கூடாது. ஆண்டவரே தீர்மானம் தேவை. நான் பார்க்க கூடாதத பார்த்துடக்கூடாது. ஆண்டவரே இருதயத்தில் தீர்மானம் தேவை. நான் பேசக்கூடாத வார்த்தைய பேசக்கூடாது. ஆண்டவரே இருதயத்தில் தீர்மானம் தேவை. நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே இருதயத்தில் தீர்மானம் தேவை. ஹல்லேலூயா. புது வருஷத்தில் தீர்மானம் எடுத்தோமா? இந்த வருஷம் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். பிப்ரவரி மாதம் ஆச்சு. எத்தனை பேர் எடுத்த தீர்மானத்தில் இதுவரைக்கும் உறுதியாக நிற்கிறோம்? நாம் உறுதியாக இருந்தால் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் உங்கள் வைராக்கியம் பெருசு. அந்த வாரத்திலே கரைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் வாஞ்சேன். நான் எடுத்த தீர்மானத்தை மாத்தினா நான் எடுத்தது தீர்மானமே இல்லை. அதனாலதான் நான் எடுக்கிற தீர்மானம் என் வாழ்க்கையை அடியோட மாற்றி போடும் என்பதை சத்துரு அறிஞ்சிருக்கிறதுனாலதான் நான் எடுத்த தீர்மானத்தை மாற்ற அவன் கச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இதெல்லாம் நான் செய்யணும்னு ஒரு வைராக்கியம் காண்பிச்சிட்டிங்கன்னா பிசாசனுடைய தாக்குதலே இது மேலே தான் இருக்கும். எதை நீங்கள் தேவனுக்காக செய்யணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் பாராட்டினீங்களோ அந்த செயலை செய்ய முடியாதபடி உங்களை பல விதங்கள் என்ன செய்வான்? தாக்குவான். ஆனாலும் நீங்களும் நான் எதில் உறுதியாக நிற்கணும்? எடுத்த தீர்மானத்தில். ஹல்லேலூயா. அப்போ ஏனதானோன்னு வாழ்ற ஒரு மனுஷனால தேவனுக்கு எடுத்த காரியத்தில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. இப்படியும் அப்படியும் அப்படிங்கிற இருதயத்தில் தேவனுக்கு எடுத்த விஷயத்தில் வைராக்கியமே இல்லை. அதான் பிசா சொல்லுவான், கடமைக்காக ஆராதி, கருத்தோடு ஆராய்ச்சிடாத. கடமைக்காக ஜெபம் பண்ணு, கருத்தோட ஜெபம் பண்ணிராத. கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போ, ஆனா கருத்தோட போய் நினைச்சிடாத, உட்காந்துடாத. செய்தியில உட்காரு, ஆனா செய்தியை மட்டும் என்ன செய்யாத, கவனிச்சிடாத. இதான் ஏனாதானோங்கிற ஒரு வாழ்க்கை. இங்க ஒரு மனம் இல்லை, மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரெண்டு மனசு. தேவனோட இரு, ஆனா அவரோட ஒரே ஆவியா இருந்துடாத. புரியுதா? தேவனோட இரு, ஆனா அவரோட எப்படி இருக்காத, செஞ்சிருக்காத. தேவனா உறவானா உறவுகளுக்கு அல்ல, தேவனுக்கு தான் முதலிடம். ஹல்லேலூயா. ஊழியமா தேவனானா ஊழியம் இல்ல, உறவுக்கு தான் முதலிடம். தொழிலா தேவனானா தொழில் இல்ல, தேவனுக்கு தான் முதலிடம். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கோ? நீங்க சாதாரணமான ஆள் இல்ல, தேவனுக்கு எடுத்த விஷயத்துல நீங்க வைராக்கியமான ஆட்கள். ஹை ஸ்டாண்டர்ட். நீங்க கடமைக்குன்னு வேலையே தானியல் கடமைக்காக ஆண்டவரை தொழுது கொண்டவன் இல்லை, கருத்தோட கத்தரை தொழுது கொள்ளுகிறாள்.
போனவன யாருக்கும் வராத ஒரு தாட்டு யாருக்கு வருது? தானியேலுக்கு வருது. ராஜாவின் போஜன பானத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். எடுத்துட்டு சொல்றாரு 12வது வசனத்துல. அவன் பயப்படுறான், பிரதானிகளின் தலைவன் என்ன செய்யறான், பயப்படுறான். எப்பா நீ சொல்ற மாதிரி செஞ்சா உன் முகம்லாம் வாடி போகும் மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப, அப்புறம் ராஜா என்னை என்ன பண்ணிடுவாரு, சிறைச்சேதம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஆனால் டேனியல் என்ன சொல்றான் 12வது வசனத்துல, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அவர்களை சோதித்து பார்த்தான். சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்கள். அவன் சொன்ன மாதிரி நடந்துச்சா? தீர்மானம் எடுக்கிற ஆட்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற விசுவாசம் படு ஸ்ட்ராங் ஆனது. இன்னும் சொல்ல போனா நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானம் விசுவாசம் நகமும் சதை மாதிரி. தீர்மானம் எடுக்கிறவன் என்ன சொல்றான், இங்க பார், ஏதோ நான் விரும்பி இந்த தீர்மானத்தை நான் எடுக்கல, இஷ்டம் போல நீ கொடுக்குற எல்லா சாப்பாடும் என்னால சாப்பிட முடியும், நீ தருகிற பன்றி இறைச்சியை சாப்பிட்டு நான் என்ன தீட்டுப்படுத்திக்கல, என்ன செய்யல, விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு, இந்த தீர்மானம் என் தேவனுக்காக நான் எடுத்த தீர்மானம், அப்படின்னா நான் என் தேவனுக்காக நிக்கிறேன். ஆனா உனக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன், நான் தேவனுக்காக நிக்கிறதுனால என் தேவனும் எனக்காக நிற்பா. நின்னார் ஆண்டவர், அற்புதம் நடந்துச்சா? ராஜ போஜனத்தை சாப்பிட்டவன் முகத்துல இல்லாத களை யார் முகத்துல இருக்கு? பருப்பையும் தானியத்தையும் சாப்பிட்டதுனால இல்ல, தேவனுக்காக தீர்மானம் எடுத்தா தீர்மானம் நம்மளை பொலிவாக்குது. அல்லேலூயா. சாப்பிட்டதுனால வந்த பொலிவு இல்ல, தேவனுக்காக நின்னதுனால வந்த பொலிவு. தேவனுக்காக நின்னாலே போதும் முகத்துல தெய்வீக களை அடிக்கும். அங்க இருள் அடிக்காது, முகத்துல அருள் அடிக்கும். ஸ்தேவான் அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியில தேவனுக்காக வைராக்கியமா நின்னாரு பாருங்க. வசனம் சொல்லுது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல என்ன செய்தது, பிரகாசித்தது. திடீர்னு ஏன் முகம் பிரகாசிக்குது? அவன் யாருக்காக நிக்கிறான்? தேவனுக்காக நிக்கிறான். தேவனுக்காக நிக்கிற மனுஷனுடைய முகத்துல நிச்சயமா தேவனுடைய பொலிவு தெரியும். அப்ப நான் தேவனுக்காக நிக்கிறேன், நிச்சயம் தேவனை நின்று செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நாம எடுக்கிற தீர்மானம் தேவனை எப்படி கனம் பண்ணுகிறதோ அதே போல நாம எடுத்த தீர்மானத்தை தேவனும் கனம் பண்ண வருவார். இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தார் பாருங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த முகங்களை ஒப்பிட்டு பார்த்தப்ப அது ஒரு பெரிய பொலிவு. காரணம், தானியேல் எடுத்த தீர்மானத்தை தேவன் கனம் பண்ண இறங்கி வந்தா. நான் எடுக்கிற தீர்மானம் தேவனை கனம் பண்ணுது, நான் எடுக்கிற தீர்மானத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். தீர்மானம் எடுக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் எடுத்த தீர்மானத்தையோ தேவன் கனம் பண்ணுகிறார். இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தானியேல் தேவனை கனம் பண்ணினான். ஆனா அவன் சாப்பிட்ட பருப்பு இந்த மரக்கறி எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகும் அவன் சொன்னபடியே முகத்துல ஒரு பொலி பாருங்க, கர்த்தர் தானியேல் எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. முகம் வாடி போயிருந்துச்சா? ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாரும் முகம் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அடுத்து பாருங்க, மற்றவங்களை போல முகம் மட்டும் இல்ல, சும்மா ஞானம் அறிவு. 1:20 வாசிங்களேன்,
பதினேழு, இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமென் சொல்லுங்க. இந்த பிளஸிங் எதனுடைய விளைவு? வைராக்கியம் எடுத்த தீர்மானம், தீர்மானத்தோட விளைவு. தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, ஆனா தேவனுக்காக வைராக்கியம் காட்டினாங்க பாருங்க. தேவனும் அவர்களுக்காக வைராக்கியம் காட்டின. இந்த மாதிரி கத்திர விசுவாசிச்சா எந்த இருட்டில் போட்டாலும் சரி ஜொலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹாலேலூயா. எந்த இருளை என்ன கவ்வ முடியாது. அடுத்து ராஜா சோதிச்சு பார்த்து சொல்றான், மற்றவங்களை விட அவன் எத்தனை மடங்கு சமர்த்தான்? பத்து மடங்கு சமர்த்து. கிட்டையே நிக்க முடியல மற்றவங்களால. ஹாலேலூயா. அடுத்து எதுக்கு தீர்மானம்? தேவனை விட்டு பிரிஞ்சு தசை மாறிட கூடாதுங்கிறதுக்காக தான் தீர்மானம். ஹல்லேலூயா. தீர்மானம் நான் பயணிக்க வேண்டிய திசைய நிர்ணயம் பண்ணும். ஹல்லேலூயா. தீர்மானத்தை எடுக்கலன்னா தசை மாறிடுவேன். என்ன மாறிடுவேன்? தசை. அப்ப நாம பயணிக்கிற பாதைய நாம அடிக்கடி மாத்தினா அங்க தீர்மானமே இல்லை. ஆனா நான் பயணிக்கிற பாதை என் வாழ்க்கையை மாற்றினா அதுக்கு பின்னாடி ஒரு தீர்மானம் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் பயணிக்கிற பாதையை அடிக்கடி மாற்றினா அதுக்கு பிறகு தீர்மானம் இல்லை. ஆனா நான் பயணிக்கிற பாதையை வாழ்க்கையை மாற்றினா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? தீர்மானம் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா இருதயத்தில் அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படிப்பட்ட மனுஷங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய புதிய காரியங்கள் என்ன செய்யாது? முளைச்சு வராது. ஹல்லேலூயா. தீர்மானம் என்பது நம்முடைய சுய விருப்பத்தின் விளைவு அல்ல. என் சுய விருப்பத்தை நான் நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் எப்படினாலும் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நான் எடுத்த தீர்மானத்தை நான் மாற்ற முடியாது. ஏன்னா நான் எடுத்த தீர்மானம் என்னையும் மாற்றக்கூடிய. ஹல்லேலூயா. ஸோ பழைய வாழ்க்கைக்கு நாம சில முடிவுரை எழுதணும்னா அல்லது சில முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஏனதானோன்னு இருந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. வைராக்கிய வாஞ்சியா இருந்து யாரு தீர்மானங்களை எடுக்கிறாங்களோ அவங்க தான் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு என்ன வைக்கிறார்கள்? முற்றுப்புள்ளி. ஹல்லேலூயா. இப்ப பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் என்ன எடுக்கணும்? தீர்மானம் எடுக்கணும். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இதுதான் பழைய வாழ்க்கைக்கு நீங்கள நான் வைக்கிற முற்றுப்புள்ளி. அந்த பாட்டு ஆங்கிலத்தில் வரும், I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். பின்னோக்கேன் நான். No turning back. No turning back. Hallelujah. முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி வச்சவன் திரும்பி பார்க்க மாட்டான். இதான் தீர்மானிக்கிற மனுஷனுடைய வைராக்கியம். அருமையான தேவ மனுஷன் விக்கில்ஸ்வர்த் 55 வயசுக்கு மேலதான் கத்திர அவரை அழைச்சார். அவர் பிளம்பர், அந்த குழாய் ரிப்பேர் பண்ற வேலை பார்க்கிறவர். தெள்ள தெளிவான அழைப்பை உணர்ந்த பிறகு திரும்ப அந்த பிளம்பர், அந்த குழாய் இதெல்லாம் பழுது பார்க்கிற எந்த உபகரணத்தையும் அவர் வாழ்க்கையில் மறுபடியும் தொடவே இல்லையா. He made a full stop. கலப்பையில கையை வச்சாச்சு, இனிமே என்ன செய்ய மாட்டேன், திரும்பி திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா.
அப்ப நான் பழைய வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதுனா, கடந்த நாட்கள் தேவன் சொன்னார் நம்முடைய புதிய வாழ்க்கைக்கு தேவன் முகவரை எழுதுவோ. அழகா சொன்னார், இஃப் யூ ரைட் an epilogue for God, then God will write a prologue for you. உன் கடந்த கால வாழ்க்கைக்கு நீ ஒரு முடிவுரை எழுதுனா, உன் புதிய வாழ்க்கைக்கான முகவரைய கர்த்தர் எழுதுவா. என் பழைய வாழ்க்கைக்கு நான் முடிவுரை எழுதுறேன் பாருங்க, அதுதான் நான் எடுக்கிற தீர்மானம். என் புதிய வாழ்க்கைக்கு தேவன் முகவரை எழுதுறார் பாருங்க, அதுதான் என் மேல அவர் காண்பிக்கிற தயவு இரக்கம். தீர்மானங்கள் ஏன் முக்கியமானதுன்னா, சில நேரம் தேவனுக்காக நான் எடுக்கிற தீர்மானங்களோட தாக்கம் என் வாழ்நாள் முழுசும் இருக்கும். ஒரு பொருளை இங்கிருந்து எடுத்து இப்படி போடுறேன், ஒரு ஆர்ச்சி வருதா இப்படியா வைக்கிறேன், நான் பொருளை எடுத்து போடுறேன் ஒரு ஆர்ச், இங்க இருக்கிற பொருளை இப்படி தூக்கி போடுறேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன வருது, ஒரு ஆர்ச். சில பொருளை இங்கிருந்து தூக்கி என்ன செய்கிறேன், எரிகிறேன், ஒரு வளைவு மாதிரி வந்து தான் கீழே என்ன செய்யுது, விழுது. ஆங்கிலத்தில் ட்ரஜெக்டரி அப்படின்வாங்க. இதே போல நான் தேவனுக்காக எடுக்கிற ஒரு தீர்மானம் ஒரு ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த ஆர்ச் தான், அந்த தீர்மானத்தின் மூலம் என் வாழ்க்கையில், அந்த தீர்மானம் என் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தாக்கம். இந்த இதை நான் தூக்கி இப்படி எரியறப்ப என்னுடைய ஆற்றல் சரியா ஒருமுகப்படுத்தப்படுறதுனால நான் இங்க எரியறப்ப அதை அங்க போக முடியுமா, முடியாது. சரியா ஒரு போர்ஸ்ல போய் என்ன செய்யுது, கரெக்டா விழ வேண்டிய இடத்துல விழுது. இதே போல என் வாழ்க்கையில குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் ஒரு துறையை தெரிவு செய்கிற பொழுது, நல்ல குழந்தைங்க, ஒரு துறையை தெரிவு செய்கிற பொழுது, அல்லது ஒரு தொழிலை தெரிவு செய்கிற பொழுது, அல்லது ஒரு படிப்பை தெரிவு செய்கிற பொழுது, அவனுடைய தாக்கம் என் லைஃப் லாங் வருது. ஆமாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ 2002 பீட்ரு, மோகன், யூதா எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. யூதா பெரிய வளத்தோட்டு வந்தார், பீட்ரு தாம்பரத்தோட்டு வந்தார், மோகன் விருதுநர் விட்டு வந்தார், நான் விழுப்புரத்தோட்டு வந்தேன். ஹல்லேலூயா. 2001 நான் வந்தேன், 2002 அவங்க வந்தாங்க. அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு தீர்மானம் இந்த 18 வரைக்கும் அவனுடைய தாக்கம் இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கு, 18. எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையே தேவனுக்காக நாங்கள் எடுத்த தீர்மானம் கம்ப்ளீட்டா நிர்ணயம் பண்ணுச்சு. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரணுங்கிறது நாங்கள் எடுத்த தீர்மானம். விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போனோமா, போவீங்களா, இனிமே போயிட்டு வாங்களே, போக முடியாது, போகவும் கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் இருக்கு. ஆமாம் சொல்லுங்களேன். நான் யோசிச்சு பார்க்கறேன், 30 ஊழியத்துக்கு வரணும்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்கலன்னா, இந்த 20 என்னுடைய பாதை எந்த பக்கம் போயிருக்குன்னு எனக்கு என்ன தெரியாது. இந்த 20 என்னை இயக்குவது 30 நான் எடுத்த ஒரு தீர்மானம். 3 உபவாசம் பண்ண தீர்மானம் எடுத்தா அதனுடைய எஃபெக்ட் 3 ஓகேவா. 40 பாஸ்டிங் இருக்கிற ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுத்தா அதனுடைய எஃபெக்ட் எத்தனை நாளைக்கு, 40 வரைக்கும். இந்த வருஷத்துக்குள்ள வேதத்தை 1 படிச்சு முடிச்சிடணுங்கிற தீர்மானம் எடுத்தா அதனுடைய எஃபெக்ட் அந்த 1 முழுசும். ஹல்லேலூயா. ஆனா ரூத் எடுத்த பாருங்க, எனக்கு ஒரு மகனை தந்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனுடைய தலையில சவரகன் கத்தி படுவது
இல்ல எடுத்த ஒரு தீர்மானம் சாமுவேலுடைய மரண நாள் வரைக்கும் தாக்கத்தை உண்டு பண்ணின தீர்மானம். பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பயணிக்க வேண்டிய திசைய, அவன் வாழ வேண்டிய தரிசன எல்லைய அவன் ஜெபத்திலேயே முடிச்சிட்டான். அதை விட்டு வலது இடது பக்கம் விலகி ஓட சாமுவேலால முடியல, ஓடவும் விரும்பல, ஓடவும் கூடாது. ரூத்து தம் மாமியோட பெத்லேமுக்கு வரப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்கதான் என்ன என்ன செய்யணும், மரணமே அல்லாமல் வேறு எதுவும் நம்மை பிரித்தா. ஹல்லேலூயா. ஏழோ வயசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, அந்த தீர்மானத்தினுடைய தாக்கம் எதுவரை, until my death. ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கலாம்ல, மாமி உங்களோட நானும் பெத்லகேம் வர்றேன், வந்தா எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, வேணும்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு உங்களோட வந்து இருந்து பார்க்கறேன், என்ன செய்யணும், இருந்து பார்க்கறேன், கர்த்தருடைய நடத்துதல் நல்ல ருசியா இருந்தா உங்களோட என்ன செய்யறேன், இருக்கிறேன். அவ தேவனுடைய நன்மைகளை ருசி பார்த்துட்டா தீர்மானம் எடுத்தா, தேவனுடைய நன்மைகளை ருசி பார்த்துட்டு தீர்மானம் எடுக்கிறது வேற, தேவனை ருசிச்சுட்டு தீர்மானம் எடுக்கிறது வேற. தாவீது சொல்றான், கர்த்தருடைய நன்மையை ருசிச்சு பாருன்னு சொல்லல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மையை ருசிச்சுட்டு நான் தீர்மானம் எடுக்கிறவன் இல்ல, நீங்க நல்லவர் என்பதை ருசிச்சதுனால இந்த தீர்மானத்தை என்ன செய்கிறேன், ஆண்டவர் செய்கிற நன்மையை ருசிச்சுட்டு, ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதங்களை ருசிச்சுட்டு சும்மா தீர்மானம் எடுக்க நிறைய பேர் உண்டு. ஆனா என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் கிருபை உள்ளவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். எங்க கேம்ப்ல இப்ப ஒருத்தர் வந்திருந்தார், மார்ச் மாசம் அவருக்கு ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்ல பிரெயின்ல காத்து போயிருச்சு, பிரெயின்ல வந்து காற்று போக முடியாத அளவுக்கு தேவன் அதை சீல் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா ஆக்சிடென்ட் ஆகி மூளையில காத்து போயிருச்சுன்னா முதல்ல காதுல இருந்தா என்ன வரும், ரத்தம் வரும். காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சுனாலே ரொம்ப சீரியஸான கேஸ், ஏன்னா பிரெயின்ல என்ன போயிருச்சு, காத்து போயிடுச்சு. இவர் காதுல இருந்து ரத்தம் வராம இந்த ஜாஸ்ல அடிபட்டதுல கீழே ஓடி ஃபுல்லா பிரெயின்ல கம்ப்ளீட்டா காற்று, அடுத்து லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருச்சு, ஈரல் போச்சுனாலும் அடுத்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரெயின்ல நாலு பிளாக்கு, விளாய் எலும்பு வரிச்சு வரிச்சியா இருந்த எலும்பு ஊரா போச்சு, கையில பிராக்சர். ராமச்சந்திரால தூக்கி போடுறாங்க, நாலு நாள் ட்ரீட்மெண்ட்டே இல்லை, ஏன்னா அனஸ்தீசியா கொடுத்தா உயிருக்கு கேரண்டியே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக ஏர் போயிடுச்சு உள்ளுக்குல, என்னமே செய்ய முடியாது, வெறுமன் ஒரு ட்ரிப்பை மட்டும் போட்டு அப்படியே போட்டிருக்காங்களாம், நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே கிடந்தாராம். முடிஞ்ச பின்னாடி அஞ்சாவது நாள் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாராம், இவனுக்கு ஏதோ மிராக்கிள் நடந்திருக்கு, தூக்கி சர்ஜரிக்கு போடுங்க அப்படின்னாரா. திரும்ப செக் பண்ண அந்த பிளாக்கு காணாம், ட்ரீட்மெண்ட்டே இல்லாம வலி உயிர் போச்சான், துடிச்சாரா அஞ்சு நாளும். அவர் சொல்றாரு, என் தேவனுக்கு குறாதமா எந்த முறுமுறுப்பு என் வாயில வரல, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்மைய ருசிச்சு ஸ்தோத்திரம் சொன்னாரா, நல்லவருங்கிறத ருசிச்சு ஸ்தோத்திரம் சொன்னாரா. என்ன நன்மை செஞ்சாரு அவருக்கு பின்னாடி போறதுக்கு, புருஷனை இல்ல, கொழுந்தனை இல்ல, மாமனாரை இல்ல, வீடு முழுசு எழவு எழவு எழவு
ஆனா அதன் மத்தியில சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிச்சுட்டு சொல்லல, அவரை ருசிச்சுட்டு சொன்னான். தீர்மானம் எடுக்கணும்னா அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிற அனுபவம் வேண்டும். ருசிச்சுட்டு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க, அவன் இருதயத்தில் விசுவாசமே இல்ல. வாழ்வோ சாவோ உங்களோட தான் ஆண்டவர். ஹாலேலூயா. நீங்க இல்லாம என் கதை முடிய கூடாது, உங்களோட தான் என் கதை என்ன செய்யணும் முடியணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்களோட நான் என்ன செய்வேன், இருக்க விரும்புறேன். அவருடைய நோக்கம் ஆசீர்வாதம் இல்ல, தன்னோட மாமிக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹாலேலூயா. இந்த மாதிரி தேவன் நல்லவருங்கிறத ருசிச்சு யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தினுடைய தாக்கம் வாழ்நாள் முழுசும் இருக்கும், என் ஆயுசு காலம் முழுசும் இருக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கும். வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகள் என்ன பாதிக்கிறதே இல்லை, வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன பாதிக்கிறதே இல்லை, வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வு வறுமை செல்வம் பணம் பணம் இல்லாத நிலைமை கஷ்டம் நஷ்டம் எதுவும் என்ன பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நான் நன்மையை மனசுல வச்சு நான் தேவனை ஃபாலோ பண்ணல, தேவன் நல்லவர் என்பதை மனசுல வச்சு அவர் பின்னாடி வந்தவன். இந்த மாதிரிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தீர்மானங்கள் பிறக்கும், அது வாழ்நாள் முழுவதையும் நீடிக்கும். ஆமன் சொல்லுங்களேன். இன்னும் சொல்ல போனா அவன் வாழ்ந்து முடிச்ச பிறகும் அவன் பின் சந்ததியும் அந்த சாட்சி என்ன செய்யும், தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஏன் ஓடுறேன்னா, அவர் இடமே எனக்கு தருவாருன்னு நான் ஓடலை, நான் ஓடுறதே அவருக்காக. அவருடைய நன்மைகளுக்காக ஓடுறவன் அவன் ஒரு வேற ரகம், அவருக்காக ஓடுறவன் அவன் ரகமே வேற. ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஓடுறப்ப என் வாழ்க்கையை வெற்றிகரமா முடிக்கிறேன். ஆனா என்னுடைய ஓட்டம் எனக்கு பின்னாடி எழும்புற சந்ததியை பலமா என்ன செய்கிறது, ஆசீர்வதிக்குது. பின் சந்தி இதுல என் ஓட்டம் யார தட்டி எழுப்புங்கிறத நித்தியத்துல நான் அறிய முடியும். சமீபத்தில் நான் ஒரு புக்கு நான் வாசிச்சுட்டு இருந்தேன், புக்கு இல்லை ஒரு ஃபிலிம், நம்ம ரூத்தோட தான் தாவீதோட தான் எனக்கு தெரியல. அதனுடைய ஓப்பனிங் அந்த ஃபிலிம் ஆரம்பிக்கிற பிகினிங் எப்படி ஆரம்பிக்கும்னா, கோலியாத் யுத்தகலத்துக்கு போகிறார். யுத்தகலத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா ஈசாய் ரூத்தோட சரித்திரத்தை யாருக்கு சொல்லுவார்னா, தாவீதுக்கு சொல்லுவார். இப்போ தாவீது கவனம் எரிஞ்செறிஞ்சு பாப்பார், குறி நினைச்சுக்கிட்டே இருக்கும், தப்பிக்கிட்டே இருக்கும், சலிச்சிருவார் அப்படியே தாவீது. அந்த நேரத்தில் ரூத்தோட சரித்திரத்தை சொல்லி, ஓபேத் கதையை சொல்லி, அங்கிருந்து வந்த தன்னோட கதையை சொல்லி யாரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், தாவீது. அவன் ஃபுல்லா அந்த அந்த சரித்திரத்தை கேட்டு சார்ஜ் ஆகி யுத்தகலத்துக்கு போற மாதிரி அந்த பிலிமை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கற்பனையான்றத விட்டுருங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அதை பேசுறப்ப. ஆமாம் சொல்லுங்க. சில விசுவாசத்தோட என் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறப்ப என் ஓட்டம் யார தட்டி எழுப்புச்சு அப்படிங்கிறத நித்தியத்தில் அறிய முடியும். ஆமாம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடணும்னா கர்த்தர் நல்லவர்ங்கிறத ருசிச்சவனால தான் என்ன செய்ய முடியும், ஓட முடியும். எனக்கெல்லாம் என்னுடைய முதல் தொடுதல் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் கிளாஸ்லையா அல்லது 9ஆம்லையான்னு தெரியல, ஓரியூர் ஒளி விளக்கு அப்படிங்கிற புஸ்தகம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, அருளானந்தர குறிச்சி நம்ம பகுதியில் ஓரியூரில் இரத்த சாட்சியாக மறிச்சவர், அவருடைய புஸ்தகம் என் கையில் கிடைக்குது. சாண்டிலியன் கதையும் அந்த கதையும் வாசிக்கிட்டு இருந்தவன் இந்த கதை இந்த இந்த சரித்திரத்தை அவ்வளவு ஆர்வமாக வாசிக்கிறேன். என்ன அறியாமல் இருதயத்தில் ஒரு பெரிய ஃபயர்,
அந்த இடத்த பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. சோறெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம், ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டு ராத்திரியோட ராத்திரியே திரும்ப முடியாதுங்கிறதுனால திருப்போன வரைக்கும் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு நினைச்சிட்டோம். கட்டின சோரோட சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கத்திற்காக ஓடி மறிச்சார். ஆனா அவருடைய சரித்திரத்தை நான் இப்ப வாசிக்கிறப்போ எங்கேயோ ஒரு கிராமத்துல ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த என் கையில கிடைச்ச புஸ்தகம் என்ன தட்டி என்ன செய்கிறது, எழுப்புகிறது. என் தேவனுக்காக நான் வைராக்கியமா ஓடி என் ஓட்டத்தை முடிக்கிறேன் பாருங்க, அது என்னோட முடியாது. பவுல் எழுதி வச்ச ரோமருக்கு எழுதின நிருபம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தை 1500 பிறகு மார்ட்டின் லூத்தர் என்ன செய்கிறார், வாசிக்கிறார், தட்டி எழுப்புது மார்ட்டின் லூத்தர. திருச்சபையில மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாக அந்த எழுத்தை வாசிச்சப்பதான். ஆமென்னு சொல்லுங்களேன். தேவனுக்காக நான் ஓடின ஓட்டம் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் உசுரோட தான் இருக்கும். நான் செத்திருப்பேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை சாகாது வருக வரைக்கும். ஒரு பாலுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு, மாமியோட போனேன்னு ஒரு விருப்பம் வந்துச்சு, அதனாலதான் விருப்பத்தை குயிக்கா மாத்திக்கிட்டா. ஆனா ரூத்து எடுத்தது தீர்மானம். அதனாலதான் என்ன சொல்லியும் எவ்வளவு எடுத்து சொல்லியும் ரூத்து தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவே இல்ல. அவ எடுத்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி மாமி தான் கடைசியில் என்ன செஞ்சுக்கிட்டான், மாறிக்கிட்டான். இனிமே இவன் பேசி என்ன இல்ல, பயன் இல்ல. தேவனுக்கு எடுத்த காரியத்தில் எப்படி ஆயிட்டான், பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான். என்ன சொன்னாலும் இவன் என்ன செய்ய மாட்டான், மாறமாட்டான், பேசாம அவனை விட்டுரு அப்படின்னு உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்கன்னா நீங்க தேவனுக்காக ஏனா தான நிக்கிறாள், இல்ல வைராக்கியமா நிக்கிறான். வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டா அதை ஈஸியா மாற்றிக்கொள்ள முடியும், ஆனா ஒரு வார்த்தை இருதயத்தில இருந்து பிறந்தா ஹல்லேலூயா அதை மாற்ற நம்மளால முடியாது. வாயிலிருந்து வார்த்தை பிறந்துச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், சும்மா பேச்சுக்கு சொன்னேன் நீங்க வட்டில் போய் சீரியஸ் நினைச்சிட்டீங்கல்ல, எடுத்துட்டீங்களேன்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றான்னா வார்த்தை எங்க இருந்து பிறந்திருக்கு, வாயிலிருந்து. ஹல்லேலூயா. ஆனா இருதயத்தில இருந்து பிறந்தா அதை மாற்ற நம்மளால முடியாது, ஏன்னா அந்த வார்த்தை என்ன மாற்றக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை மாறிச்சுன்னா அது வாயிலிருந்து பிறந்த வார்த்தை, வார்த்தை என்னை மாத்துச்சுன்னா அது என் இருதயத்திலிருந்து பிறந்த வார்த்தை. ரூத் 1:10 வாசிக்கிறோம், மாமியை பார்த்து ஒரு பால ரூத்தும் சேர்ந்து சொல்றாங்க, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை யார் யார் சொல்றா, என்ன செய்யல மாறல, ஒரு பால் வாயிலிருந்து சொன்னா ஆனா ரூத்து இருதயத்திலிருந்து சொன்னான். தீர்மானத்தோட போட்டி போட்டு நடக்க சுய விருப்பத்தால முடியாது. கேள்வி, இந்த மாதிரி நான் ஒரு வைராக்கியமான ஒரு முடிவை நான் தேவனுக்காக எடுத்து அவர் பின்னாடி நான் போக துணிகிறப்ப தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையில இடைபடுவார். ஆமென்னு சொல்லுங்களேன். யாரும் இடைபடுவா, கர்த்தர் இடைபடுவார். தேவன் எப்படி என்னோட இடைபட ரெடியா இருக்கிறாரோ அதே போல தேவனுக்கு பின்னாடி நான் போக முடியாதபடி சத்ரு குறுக்கிடுவான். சத்ருவோட வேலையே தேவனுக்கு பின்னாடி நீங்களும் நானும் போக முடியாதபடி குறுக்கிடுவது. ஆனா கர்த்தருடைய பிரதானமான காரியம் அவருக்கு பின்னாடி வர துணிஞ்ச நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான விதத்தில் இடைபடுவது.
ரூத் எடுத்த தீர்மானத்துக்கு முதல்ல குறுக்கிட்டது யாரு? நகோமி தான். மகளே நீ என்ன செய்ய? திரும்பிப்போ. ஆனா ரூத் எப்படி இருந்தா? இல்ல மாமி, ஸ்ட்ராங்கா இருப்பேன், உங்க பின்னாடி தான் நான் என்ன செய்வேன். அவள் தன்னுடனே வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் மாமி அவளுடன் அதை குறிச்சு என்ன செய்யல? ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் பேச இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு அவ எங்க வந்து சேர்றா? பெத்லேமுக்கு வர்றா. வந்தா கோதுமை அறுப்பு நாட்கள். மாமிட்ட சொல்ற, நான் போய் இன்னைக்கு யாருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குதோ. ரூத் எழுதுன ரூத்தின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரத்துக்கு நேரா வேதத்தை திருப்புங்க. ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போ என்றால். தற்செயலா அவளுக்கு நேரிட்ட நிலம் போவாசுடையதா இருந்தது. போவாஸ் வந்தோட போவாசோட கண்ணு யார் மேல போகுது? இந்த மோவாபிய பிள்ளையாகிய ரூத் மேல போகுது. அவ பட்சமா அவள் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு விசாரிப்ப மனசுக்கு காயப்பட்ட இருதயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலா என்ன செஞ்சுச்சு? இதை அவளால் நம்ப முடியல. மனம் உடைஞ்சு அவற்றை சொல்றா. ஒண்ணு பத்துல, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். ஹல்லேலூயா. அவ அந்நிய தேசத்தாள், ஆனா தேவனுக்கு அந்யோன்யமா இருந்தவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு அவ அந்நியமானவளே அல்ல. தீர்மானம் எடுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு அந்நியமானவன் அல்ல. அவன் தேவனோடு அந்யோன்யமாய் சஞ்சரிக்கிறவன். தேவனுக்கு அவனுக்கு இடையில் இருக்கிற உறவு நெருக்கமானது, ஆழமானது. எவ்வித விரிசலுக்கும் இடமே இல்லை. வீட்டில் சொல்லிட்டு வந்தது என்ன? யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவர் பிறகு போய் நான் என்ன செய்வேன்? கத்தர் எங்க தயவு கிடைக்கணுமோ அங்கு கிடைக்கும்படி கதிரை பொறுக்கின அவளுடைய வாழ்க்கையில இப்ப தேவன் என்ன செய்கிறார்? இடைபடுகிறார். எப்படி இடைபடுகிறார்? தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம் போவாசுடையதா. எந்த வயல்ல கொண்டு அவளை நிறுத்தணுமோ அந்த வயல்ல கத்தரை அவளை கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. தீர்மானத்தை அவ எடுத்தா இடைபடுறது தேவன். உம்முடைய கண்களில் எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது? ஆமென் சொல்லுங்களேன். எதினாலே உம்முடைய கண்கள் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? தயை கிடைத்தது. தயை கிடைச்சிச்சு. தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ரூத்து ஏனோ தானோன்னு ஒரு முடிவு என்ன செய்யல, எடுக்கல. அவருக்காக வாழ்க்கையின் இறுதி வர உறுதியா நிக்க தீர்மானிச்சவ. அவருக்கு பின்னாடி வந்ததுனாலதான் வேற எதுக்கு பின்னாடியும் போகல. ஏதோ ஒரு குழந்தைய பெற்றுக் கொள்றதுக்காக எடுத்த தீர்மானம் இல்ல. அஞ்சு வாரம் கோயிலுக்கு வரேன் ஆண்டவர, ஒரு குழந்தை என்ன செய்யுங்க கொடுங்க ஆண்டவர். என் மகளுக்கு ஒரு தீர்மானம், திருமணம் என்ன செய்யணும், நல்லபடியா நடந்து முடியணும், அதுக்காக நான் சில தீர்மானத்தை என்ன செய்யறேன். அப்படி இல்லை, அவ எடுத்த தீர்மானம் வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின தீர்மானம். ஹல்லேலூயா. அழைப்பு முழு ஆயுசையும் கிரேமா கேட்கும்.
அவன் சொல்லுங்களே. ஹாலேலூயா. மெழுகு திரியில ஒரு நெருப்பை கொளுத்துனீங்கன்னா அரவாசி மெழுகு கேட்குமா காவாசி மெழுகு கேட்குமா? முழுசும் கேட்கும். அடுப்புல எரியற கொல்லியில எரியற நெருப்புல கொல்லியை தூக்கி வச்சா பாதி எரிஞ்சிட்டு மீதியை விடுமா? முழுசையும் கேட்கும். ஹல்லேலூயா. அவ கர்த்தருக்காக எப்படி வைராக்கியம் காண்பிச்சாலோ அதே போல கர்த்தர் அவளுக்காக வைராக்கியம் காண்பிச்சா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நான் வைராக்கியமா இருக்கிறது உலகம் அதுக்கு மதிப்பு என்ன செய்யாது, கொடுக்காது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பைத்தியக்கார பயலட நீ, உனக்கு என்ன லூசு லூசு பிடிச்சிச்சாடா? அந்த தீர்மானம் எடுக்கிற மனுஷன் சொல்லுவான், நான் சொஸ்த புத்தி உள்ள மனுஷன், தெரிஞ்சுதான் இந்த தீர்மானத்தை என்ன செய்கிறேன், எடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல வைராக்கியமா இருக்கிறப்ப உலகம் உங்களை பைத்தியம்னு சொல்லும். நீங்க அவருக்காக காண்பிக்கிற வைராக்கியத்தை இந்த உலகம் அசட்ட பண்ணும். தேவனுக்கு எடுத்த காரியத்துல நீங்க காண்பிக்கிற வைராக்கியத்தின் மதிப்பு இந்த உலகத்துக்கு புரியாது தெரியாது. ஆனா நீங்க காண்பிக்கிற வைராக்கியத்தின் மதிப்பு என்னங்கிறது என் தேவனுக்கு நல்லாவே தெரியும். தானியலும் தானியுடைய நண்பர்கள் ராஜாவோட அரண்மனையில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட மாட்டோன்னு எடுத்த தீர்மானம் மற்றவன் பார்வைக்கு எப்படி தான் இருக்கும், சுத்த பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க எடுத்த தீர்மானத்தினுடைய மதிப்பை கர்த்தர் என்ன செய்திருந்தார், அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நீங்கள் காண்பிக்கிற வைராக்கியத்தை, தேவன் வர்றப்ப நீங்கள் காட்டுற பக்தி வைராக்கியத்தை, அதன் விளைவா நீங்க எடுக்கிற உறுதியான தீர்மானங்களை சிலர் விமர்சிக்கலாம், சிலர் கண்டனம் பண்ணலாம், சிலர் பரிகாசம் பண்ணலாம், சிலர் அதற்காகவே உங்களை தூஷிக்கலாம், சிலர் அதை மனசுல வச்சு உங்களை விட்டு விலகலாம். ஆனா நீங்க அவரை ருசிச்சுட்டு எடுத்த முடிவு பாருங்க, நீங்க எப்படி நிக்கணும், உறுதியா நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எதுவரை உறுதியா நிக்கணும் பாஸ்டர்? நீங்க அவருக்காக எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணும்படியா இறங்கி வருவார் பாருங்க, அது வர உங்க உத்தமத்துல உறுதியா நில்லுங்க. பத்து நாள் தான் இருதயத்துல தீர்மானம் பண்ணி இப்படி நான் சாப்பிட்றேன்னு சொன்னா, பத்து நாள்ல அவன் எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ண கர்த்தர் வந்தாரா? முகம் வாடி இருந்துச்சா, முகம் மலர்ந்து இருந்துச்சா? எவ்வளவு ஞானம், எவ்வளவு விசேஷம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற கருகளான காரியங்களை அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபைய ஞானத்தை கத்து தந்தார். ஆமா சொல்லுங்களேன். ஆனா சாப்பிடாம இருந்தப்ப பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சு. ஆனா ராஜா இப்ப நிறுத்தி வச்சு சாப்பிட்டவனையும் சாப்பிடாதவனையும் உட்கார வச்சு செக் பண்றாரு. அவனை விட இவன் 10 மடங்கு. தேவனுக்கு எடுத்த காரியத்துல நான் எடுத்த தீர்மானத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிற வேலை வருகிற வரைக்கும் தான் மனுஷங்களுடைய பார்வையில நான் அற்பமானவன். ஆனா தேவன் நான் எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ணும்படி என் வாழ்க்கையில இடைபடுவார் பாருங்க, அப்பதான் நான் எடுத்த தீர்மானத்தினுடைய மதிப்பு என்னங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். இப்ப நீங்க எடுத்த தீர்மானத்தின் மதிப்பை பரலோகம் அறிஞ்சிருக்கு, அது போதும் உங்களுக்கு. இனி அடுத்து நீங்க எடுத்த தீர்மானத்தினுடைய மதிப்பை இந்த உலகம் அறியத்தக்க விதத்துல நீங்க எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன்னு சொல்லி என்னுடைய நெருக்கமான நண்பன், ரொம்ப க்ளோஸா உள்ளவன், வெளிநாட்டுல இருந்து வந்தன்னா ஊருக்கு போற வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் தெரியும். ஒன்னா வந்துட்டு அவனுக்கு கடன் பிரச்சனைலாம் வந்து நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன்னு சொன்ன உடனே அவனால் அதை ஜீர்ணிக்க முடியல. பைபிள் காலேஜுங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸுனுடைய, ஏன் என்னோட மைண்ட்லேயும் கூட
உருமுறை கூட வந்துடாத ஒரு எண்ணம். எனக்கே வரலன்னா என் கூட இருக்கிறவனுக்கு எப்படி வந்திருக்கும்? முத முத இப்பதான் கேள்விப்படுறான். என் மூலமா தான் வேதாகம கல்லூரின்னு ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. அப்ப அவன் சொல்றான், ரொம்ப நாளைக்கு பிறகு இங்க வந்திருந்தப்பதான் சொல்றான், டேய் நான் ஊர்ல வந்து விசாரிச்சேன், நீ எல்லா கடன் சூழ்நிலையில நீ பாட்டில் இந்த மாதிரி ஆன்மீகத்துல போயிட்டேன்னு சொல்லி எனக்கு செய்தி சொன்னாங்க. என் மனசுல வந்த முதல் என்ன என்ன தெரியுமா? ஜோஷுவா தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டான், அவன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு. இதுதான் அவன் நினைச்சானா? ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்தப்ப அவன் சொல்றான், டே அன்னைக்கு இந்த வாய் தான் அப்படி சொல்லுச்சு, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீ நடக்கிறது ராஜ பாதடா அப்படின்னு. என்ன பாதை? ராஜ. நீ எனக்கு தெரியாத ஒரு ராஜாவா அறிஞ்சிருக்கிற, எனக்கு அந்த ராஜாவை தெரியல, உனக்கு அந்த ராஜாவை தெரியுது. நான் அரண்மனை வாசல்ல நிக்கிறேன், அரண்மனையில் இருக்கிற அந்த பகுதிகள் மூலமா நீ தான் என்னை கூட்டிட்டு போற. அந்த ராஜா எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னு உனக்கு தான் என்ன செய்யுது? ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவருக்கு பின்னாடி போக. அது என்னுடைய நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில எல்லாருக்கும் எப்படிதான் தெரிஞ்சு? பைத்தியகாரத்தனமா தெரிஞ்சு. ஊருக்கு வந்திருக்கிறேன், ஒருத்தங்க என்னை அறிமுகப்படுத்துறாங்க, என்ன பண்றாரு அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் பைபிள் அப்படின்னு தான் வாயை திறந்திருக்கிறேன், உடனே அப்படி மறைச்சு மெட்ராஸ்ல வேலை பார்க்கிறாரு அப்படின்னா. நாம தேவனுக்காக எடுத்த தீர்மானம் ஆரம்ப நாட்கள் அசட்டை பண்ணப்படலாம், பைத்தியம் நம்மள சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், கண்டனம் பண்ணலாம், தூசிக்கலாம், ஏன் சில உறவுகளை என்ன விட்டு விலகலாம். ஆனா அது தேவன் என் வாழ்க்கையில இடைபடுகிற தருணம் வரைக்கும் தான் அந்த பிரிவு, அந்த விமர்சனம், அந்த கண்டனம், அந்த தூஷணம், அந்த அவமானம், அந்த நிந்தை. ஆனா அவருக்கு பின்னாடி வைராக்கியமா வந்தேன் பாருங்க. அந்த வைராக்கியம் தேவனை எப்படி கனம் பண்ணுச்சோ, அதே போல அவருக்காக நான் காண்பிக்கிற வைராக்கியத்தை என் தேவனும் கனம் பண்ணும்படியான ஒரு தருணத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு. அதுதான் என் வாழ்க்கையில தேவன் இட்டைப்பட்டுக்கிற தருணம். ஓவாச சரியா இடைவிட வச்சாரா? ஆமன் சொல்லுங்களேன். அத்தனை விதவைகள் மேல விழாத போவாசோட கண்ணு யார் மேல விழுது? ரூத் மேல விழுது. போவாஸ் கவனிக்கல, கர்த்தருடைய கவனம் அது. அத்தனை எத்தனை அடிமைகள் போத்திபார் வீட்டில் இருந்திருப்பாங்க, அத்தனை அடிமைகள் மேல விழாத போத்திபாருடைய பார்வை யோசேப் மேல விழுது. எல்லா அடிமைகளை பொதுவா பார்த்தவன் யோசேப்ப கவனிச்சு பார்க்கிறான். பொத்திவாருடைய கவனம் இல்ல, தேவனுடைய கவனம். என்ன தெரியுமா, தேவனுக்கு அடுத்த காரியத்துல வைராக்கியமா சில தீர்மானங்களை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பிறர் கவனிக்கிற மாதிரியான விசேஷங்களை வெளிப்பட தேவன் கிருபை செய்வார். தானியேல் தீர்மானம் எடுத்தா அந்த பிரதானிகளின் தலைவன் கவனிக்கிற மாதிரியான ஒரு விசேஷம் வெளிப்படுது. ஆமென் சொல்லுங்களேன். ரூத் வர்ற போவாஸ் கவனிக்கிற மாதிரியான விசேஷம் என்ன செய்யப்படுது? இருக்கு. என்ன விசேஷம்? நீ உன் ஜென்ம தேசத்தை விட்டு வந்தது, உன் மாமிக்கு நீ செஞ்சது, இது எல்லாம் எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டது. சோ போவாசோட வயல்ல போய் நின்னது தேவன் முதல் முதல்ல இடைபடுகிறா. அடுத்து போவாசுக்கே யாராயிரா? மனைவி ஆயிடுறா.
நாலாவது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம் பாருங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். வயல்ல நிறுத்தினார். அடுத்து வயலுக்கு சொந்தக்காரனே யாரா கொடுத்தார்? கணவரா கொடுத்தார். அடுத்து அந்த சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திரவாணியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. சொல்லுவ, நான் என்ன அப்படி செஞ்சேன் உங்களுக்காக? எனக்கு இவ்வளவு பெருசா என்ன உயர்த்தி வச்சிருக்கீங்க நீங்க? தேவனுக்காக நான் காண்பிச்ச வைராக்கியம் மனுஷர் பார்வையில தான் சிறுசு, ஆனா தேவனுடைய பார்வையில் அது பெருசு. அவர் சொல்லுவாரு, என்ன பெருசா செஞ்சிட்டேன்னு சொல்ற, யார் செய்வா நீ செஞ்ச காரியத்தை? எல்லாரும் நல்ல நன்மையை பெற்றுக் கொள்றதுக்கு ஆசீர்வாதத்துக்காக என் பின்னாடி வர்றா, ஆனா நீ எனக்காக வர்ற? ஹல்லேலூயா. நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வந்த, நான் நல்லவருங்கிறதுல வந்த, நீ நன்மையை ருசிச்சவல்ல, நான் நல்லவருங்கிறத ருசிச்சவ. என் மகளே உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாம இருப்பேனா? அவருக்காக அவரை தேடுறவனுக்கு தேவைப்படுற சௌக்கியத்தை அவர் தேடுவாருங்க. வேலை உங்களை தேடுறது ஆண்டவரே, உங்க வேலை உங்களுடைய காரியம் எனக்கு தேவைப்படுற சௌக்கியத்தை தேடி தர்றது ஆண்டவரே. எனக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா, ஆனா எனக்கு தேவையான சௌக்கியம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியுது. நீங்க நல்லவருங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு தேவைப்படுற நன்மை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியுது. சொல்லாத ரூத், அப்படி நீ பெரிய காரியங்கள் எனக்காக செஞ்ச மகள்ல, நீ எல்லாரும் மாதிரி இல்ல ரூத்து. ஹல்லேலூயா. அவருக்காகவே அவரை பின்பற்றுகிறவன் விசேஷமானவன். அவன் எல்லாரோட பொத்தம்பதுவா வச்சு பார்க்க அவரால முடியாது. அவங்க விசேஷமானவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவருக்காக நான் எடுத்த தீர்மானத்தை விட எனக்கு அவர் காண்பிச்ச தயவு பெருசு, எனக்கு அவர் காண்பிச்ச இரக்கம் பெருசு. கடந்த நாட்கள்ல தேவன் மேல உள்ள பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை கனம் பண்ணும்படியாய் தேவன் உங்களோடு இடைபடுவார். இடையில எந்த ஒரு காரியமும் குறுக்கிட அனுபவிச்சிடாதீங்க. அது உங்களுக்கு விளைய காத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை பாதிச்சிடும். ஹல்லேலூயா. அவ வாழ்ந்த நாள்ல ஏ அப்பா எனக்கு போவாசோட, எனக்கு போவாசா, எனக்கு போவாசோட வயலா, அதை நினைச்சு பிரமிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனா அவ மரிச்சா பாருங்க, அவ சந்ததியிலதான் ஓபேத்து, ஓபேத்து மூலமா ஈசாய், ஈசாய் மூலமா தாவீது, தாவீது மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மூலமா இன்னைக்கு நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அவருக்காக அவர் பின்னாடி வர்றான் பாருங்க. அவரை அவருடைய நன்மையை ருசிக்காம அவரை ருசிச்சு அவரை கெட்டியா பிடிக்கிறான் பாருங்க. அவருடைய சரித்திரத்தை பேசுறப்ப அவங்களையும் சேர்த்து பேசாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியம் முளைச்சு வெளியில வருதுன்னா சும்மா வரல, அது விதைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் முளைச்சு வருது.
எந்த காரியம் முளைச்சு வர்றதுக்கு தேவன் கிரியை செய்கிறார்? விதைக்கப்பட்ட காரியங்கள் தான் முளைச்சு வர்றதுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். எந்த கோதுமை மணி மிகுந்த பலனை கொடுக்கும்? நிலத்தில் விழுந்து சாக தன்னை ஒப்பு கொடுத்த கோதுமை மணி தான் மிகுந்த பலனை கொடுக்கும். தப்பால் இருக்கிற விதை இல்ல, நிலத்தில் மடிந்து நிலத்தில் மடிய ஒப்பு கொடுத்த விதைகளே முளைச்சு வருது. ஒரு பால் முளைச்சாலா தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பாருடைய சந்ததி எங்க இருக்கு தெரியல. ஏன் அவன் முளைச்சு வரலன்னா, அவன் ஒரு விதைக்கப்படாத ஒரு விதை. ஆனா ரூத்த பொறுத்த வரைக்கும் அவ விதவங்கிறத விட தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விதைச்ச ஒரு தரமுள்ள கோதுமை மணி. அவளை விதவேன்னு சொல்ல முடியாது, அவ தேவனுக்காக விழுந்து மடிந்த ஒரு விழுந்து மடிய தேவனுக்காக விழுந்து மடிய தங்களை ஒப்பு கொடுக்கிற கோதுமை மணிகள் அனைத்தும் சரித்திரம். ரூத் ஒரு சரித்திரம், எஸ்தர் ஒரு சரித்திரம், யோபு ஒரு சரித்திரம். இவங்கெல்லாம் தேவன் நல்லவர் என்பதை ருசிச்சு தேவனுக்காக நின்னவங்க, தேவைக்காக நின்னவங்க இல்ல. தேவைக்காக தேவ சமூகத்தில் வந்து நிக்கிறவங்க நிறைய பேரு, ஆனா தேவனுக்காக தேவ சமூகத்தில் நிக்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல. இந்த வாரம் என் தேவை சந்திக்கப்பட்டாலும் சரி, என் தேவை சந்திக்கப்படாம போனாலும் சரி, இந்த வாரம் எனக்கு லாபம்னாலும் சரி எனக்கு நஷ்டம்னாலும் சரி, நான் வர்றது வியாபாரத்துக்காக இல்ல ஆண்டவரே, உங்களுக்காக. என்னோட இழப்ப எப்படி ஈடு செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உலகம் என்ன குறிச்சு என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்ல, தேவனுக்காக வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையின் மூலமா என்னுடைய சரித்திரத்தின் மூலமா பின் சந்ததிக்கு நான் என்ன மாதிரி செய்தியை சொல்ல போறேங்கிறதா முக்கியம். தேவனுக்காக நான் எடுத்த தீர்மானத்தை நிலத்துல விழுந்து மடிஞ்ச ஒரு விதைக்கு ஒப்பிட்டா, அது நிமித்தம் எனக்கு உண்டான தேவனுடைய தயவு இறக்கத்தை முளைச்சு வர்ற அந்த விதைக்கு ஒப்பிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். தீர்மானம் எடுக்கிறப்ப நான் விழுந்து மடியறேன், தேவனுடைய தயவும் தேவனுடைய இறக்கமும் என் வாழ்க்கையில காணப்படுறப்ப மடிஞ்ச நான் முளைச்சு நிக்கிறேன். முளைச்சது விளைஞ்சு பயிராக தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாஸ் கண்களில் தயவு கிடைச்சப்ப முளைச்சா. போவாஸ கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தை பிறந்தப்ப விளைஞ்சிட்டா. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நான் உங்களுக்கு நிறைய நான் டீச் பண்ண நினைச்சேன், ஆனா பாதி சர்மன்லயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ மிச்சம் வந்து தப்பால இருக்கிற விதையெல்லாம் என்ன செய்யாது, முளைக்காது. நான் தேவனுடைய என் சார்பா தேவன் செய்கிற மகத்தான கிரியைகளை பார்க்கணும்னா, இந்த விதை எந்த நிலத்தில் மடியணுமோ அங்கதான் மடியணும். அதுக்கு பேர் தரிசன பூமி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு விளைச்சல்னா,
நீங்க எங்க இருக்கணும்னு சொல்லி தேவன் முன்குறிச்சாரோ அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த விளைச்சல். ஹல்லேலூயா. இந்த தரிசன பூமிக்கும் என் வாழ்க்கையில் செய்கிற தேவனுடைய கிரியைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த நெருக்கமான தொடர்பு. எனக்கு டைம் வேணும், இப்போ நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அடுத்த வாரத்தில், அடுத்த வாரத்தில் நான் இருக்க மாட்டேன் ஈவினிங்கில், அதுக்கு அடுத்த வாரத்தில் இந்த காரியங்களை குறித்து உங்களிடத்துல பேச தேவன் பலன் தருவாராக. அவன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பொசுக்குன்னு போயிடுச்சு நேரம், இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. சடார்னு கொஞ்ச நேரத்துல ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு இந்த பிந்தின பகுதி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. தரிசன பூமி பல விதங்களில் கண்கள் எனக்கு ஆண்டவர் அதில் திறந்து விட்டார். ஸோ உங்கள் கண்களும் அந்த பகுதியில் திறக்கப்படணும்னு சொல்லி நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அதை நிதானமாக உங்களுக்கு பகுத்து நான் போதிக்கணுங்கிறதுனால. ஸோ அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆமாம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எதுக்காக வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? தேவைக்காக வந்தீங்களா, தேவனுக்காக வந்தீங்களா? வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நல்லவர், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகாட்டியில் பிட்டோன்னு அவங்களுக்கு பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து கை கால் எல்லாம் விழுந்து பேச்சு வராமல் நடக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. நினைவு நினைவும் இல்லை. என்ன வார்த்தை எழுதினாருங்க அவன்? அவரை படுக்கையில் கிடக்கிறாரு, பேச்சு வரல, எதுவுமே வரல. பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு அபிஷேகப்பட்ட தேவ மனுஷனை அன்றுவரை நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாரும் தரப்புல நின்று கதறிட்டு இருந்த நாட்கள் அது. அவருக்கு அப்போதான் பல நாட்களுக்கு பிறகு நினைவு வருது. பேச முடியாத உணர்வு மட்டும்தான் வந்திருக்கு. மகனோட கையை பிடிச்சி அவனுடைய விரலை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி தொடையில் ஏதோ ஒரு பகுதியில் எழுதினாராம் உடம்புல, தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் ஒரு கையோட அந்த ஒரு காலோட பேச்சு நல்லா இருக்கு. எல்லா ஆராதனைக்கும் வர்றாங்க, எல்லா பிரேயருக்கும் வர்றாங்க, எங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து துதிக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து வேத வசனத்தை கேட்கிறாங்க. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சனே, எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கல. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சுதந்திர வாழியும் சுதந்திரமோங்கிற தலைப்புல ஜூன் மாசத்துல பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களுக்காகவே ஒரு கேம்ப் பண்ண போறான்னேன்னு சொன்ன உடனே கூட்டு பேசுறாரு. பிரதர், இத்தனை வருஷம் ஓடிட்டேன், என் மகன் வேலையில் இருக்கிறான், என்னைக்குன்னு சொல்லுங்க, என் மகனை நான் என்ன செய்யணும், அந்த கேம்புக்கு அனுப்பி வைக்கணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தனக்கு எந்த அற்புதமும் நிகழாத அந்த மரண போராட்டத்தில் நல்ல பிராயத்தில் இருக்கிற தான் மகனுடைய விரலை பிடிச்சி தேவன் உண்மை உள்ளவர்னு என்னைக்கு எழுதினாரோ அன்னைக்கே அந்த தம்பியோட இருதயத்தில் ஊழியத்துக்கான விதைய விதைச்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் ஆனாலும் அந்த மகனால அதை மறக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு நெருக்கத்துல, பேச்சு வரல, உயிர் பழப்பமா என்னன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டத்துல தேவனுக்காக வைராக்கியமா நிக்க முடியுமா? எங்க அப்பா சாட்சின்னு சொல்லக்கூடிய விதத்துல அந்த தேவ மனுஷன் தன்னுடைய சரித்திரத்தை தன் மகனுடைய மனசுல எழுதினாரு. வீணா போமா? எந்த ஒரு ஆதாயத்துக்காகவோ, எந்த ஒரு நஷ்டத்தை மனசுல வச்சு, எந்த ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சு தேவனு குரோதமா எந்த வார்த்தையும் பேசுறாரு.
யோபு உடவை எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிள்ளையத்தானே இழந்தேன், அத்தனை பிள்ளையும் இழக்கலையே, ஏதோ தொழில ஒரு பொழுது தான் நஷ்டம் ஆச்சு, ஒட்டுமொத்தமா நஷ்டம் ஆகலையே. பொறுமையா இருந்தாரு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் வாயினால தேவனை குறிச்சு குறை என்ன செய்யல, பாவம் செய்யல. அதனாலதான் அவர் சரித்திரம் இன்னைக்கு அவரை குறிச்சு பேசுறோம். ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு அவர் சாட்சி நம்மளை உலுக்குது, தட்டி எழுப்புது. கஷ்டத்துல பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு தரமுள்ள ஜனம் இங்க இருந்து பிறக்காதா? இந்த மாதிரி தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு எவ்வன ஜனம் இந்த தீவில பிறக்காதா? தேவன் வந்தா எந்த விதமான கலப்படத்துக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய வைராக்கியமான நாட்கள் இந்த சர்ச்சில் பிறக்க மாட்டாங்களா? பிறப்பார்கள். பிறக்கிற ஆண்டு இது. யாரு போனாலும் நான் போமாட்டேன் ஆண்டவரே, உங்க பக்கம் வைராக்கியமா நிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுக்காக மடிகிற ஒரு விதையோட சுபாவம். ஆமா சொல்லுங்க, சுபாவம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நானும் நிக்கணும், என் குடும்பம் நிக்கணும், என் சந்ததி நிக்கணும் ஆண்டவரே. இதான்ப்பா எங்களுடைய ஜெபம்னு சொன்னா. இந்த மாதிரி வைராக்கியமா நிக்கிறவனை எப்படி கைவிடுவார் அவரு? ஹல்லேலூயா. இப்ப என்னை குறிச்சு ஒரு சாட்சி எழுதப்படுறப்ப சொல்லணும், என் மேல ஒரு வைராக்கியமா இருந்ததுனால உண்டான நன்மைகளையும் நான் சொல்ல முடியும். தப்பு செஞ்சுட்டு வந்து என்னை அவர் விட்டு கொடுத்ததில்லை, தப்பு செஞ்சுட்டு வந்த பிறகு அவர் என்னை காட்டி கொடுத்ததில்லை. அது என்ன சாட்சி? என் மேல நீங்க காண்பிச்ச வைராக்கியத்தின் சாட்சி. ஹல்லேலூயா. அந்த சாட்சி எனக்கு உண்டாண்டவரே. ஆனா இப்ப நான் குணப்பட்டு நிக்கிறேன், இது நான் உமக்காக வைராக்கியம் காண்பிக்கிற என்னோட நேர ஆண்டவரே. இப்படி நான் உமக்காக வைராக்கியமா நிக்கிற ஒரு யோசுவா ஒரு காலேபா என்னை நிறுத்துறதுனால உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என் வாழ்க்கையில விளங்கின உம்முடைய தயவை குறிச்சு, உம்முடைய இரக்கத்தை குறிச்சும் சாட்சி கொடுக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறதற்காக மொக்கோடான கோடி. ஆமன் சொல்லுங்களேன். இந்த ரெண்டு சாட்சியும் நமக்கு இருக்குன்னா நான் வாழ்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. எல்லாரும் இளமை நிற்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். எங்க மேல நீங்க வைராக்கியமா, எங்களுக்கு எடுத்த காரியத்துல நீங்க வைராக்கியமா இருக்கிறதுனால நாங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறிச்சு நாங்கள் நிறைய சாட்சி கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தோம், எங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பாத நாட்கள் உண்டு. நான் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தோம், எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்ச நாட்கள் உண்டு. நான் உமக்கு விரோதமாக தவறு செய்தோம், நீர் என்னை காட்டி கொடுக்காம விட்டு கொடுக்காதிருந்த நாட்கள் உண்டு. தேவனே, இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்றேன், நீ நல்லவர் என்பதை ருசிச்சதுனால நான் ஒரு தீர்மானம் பண்றேன், என் தேவைக்காக அல்லப்பா, உங்களுக்காக உங்களை பின்பற்ற எனக்கு கிருபை தாங்க, உங்களை உத்தமமா பின்பற்ற தேவையான உறுதியான தீர்மானங்களை எடுக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த தீர்மானத்துல சத்ருனுடைய குறுக்கீடு இல்லாம நீங்க இடைபடுகிற வரைக்கும் உறுதியா நிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க நன்மையை ருசிச்சுட்டு உங்க பின்னாடி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்கப்பா. நீ பங்கிட்டு கொடுத்த அஞ்சப்ப ரெண்டு நன்மைய புசிச்ச புருஷர் மட்டும் 5000 பேர் ஆண்டவரே. அந்த கடைசியில மிஞ்சினது வெறுமன 12 பேர் ஆண்டவரே. அவங்க அப்பத்தையும்
நீங்க கொடுத்த மீனையும் ருசிச்சவங்க இல்லப்பா, அவங்க உங்க வார்த்தையை ருசிச்சவங்க, அவங்க உங்களை ருசிச்சவங்க. அதனாலதான் சொன்னாரு, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அந்த மாதிரியான ஒரு நேச வைராக்கியத்தை எங்களுக்குள்ளே நீர் காண விரும்புகிறீரப்பா. நீர் யார் என்பதற்காக நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும், நீர் நல்லவர் என்பதை ருசிச்சதுனால நாங்கள் உங்கள் சார்பாக நிற்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி எங்களிடத்தில் பேசின அந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நேரம் போனதே தெரியாமல் எங்களோடு நீங்கள் இடைபட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த தரிசன பூமிக்கு எடுத்த காரியத்தை, விதைக்கும் தரிசன பூமிக்கும் இடையில இருக்கிற நெருக்கமான தொடர்பை குறித்த காரியத்தை வருகிற ஆண்டவரே வாரத்தில் எங்களோடு நீங்கள் பேச போகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.